கலெக்ஷன் கரப்ஷனில் நம்பர் ஒன்னாக இருக்கிற அமைச்சர் ஏவாவே. ஏவாவில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையில் 40% கரப்ஷன் வாங்குறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஆதாரத்தை நான் வெளியேறேன். லாலாக்கள் முன்னாமல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியாக பிரைவேட் லிமிடெட் நாங்கள் தொடங்கியிருக்கோம். இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம். எந்த கட்சிகள் எங்களை அணுகிற போது அந்த கட்சிக்கான யுக்திகள் தமிழக அரசின் மீது 2 ஆட்சியிலிருந்து மிகப்பெரிய அளவில் வெறுப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற சேர்ந்த தொண்டர்கள் விரக்கத்தில் இருக்காங்க. இதே நிலைமை தொடர்ந்தால் இந்த தமிழகத்தை திமுக அரசு விட்டு போய்விடும். மதுக்குடி பிரச்சனை இந்த அரசு கையாளுது சுத்தம் மோசங்க. சரியில்லைன்னு சொன்னவங்க 77% சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இருக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், பத்திரபுத்தூரில் மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் கரப்ஷன். அதாவது சார், எல்லா துறையும் 68 துறைகளில் வந்து கலெக்ஷன் கரப்ஷன். இதே நிலையில் சென்றால் தமிழ்நாட்டு மக்களை வெற்றி பெற்று திமுக வந்து லக்கி ஃபெலோவாக தான் அந்த ஆட்சி வந்துச்சு ஒழிய, மற்றபடி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நான் ஏற்றுக்கப்பட மாட்டேன். கச்சிதமாக கணக்கை கரெக்டாக வாங்கி தான் வசூல் பண்ணுறாங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இன்றைக்கி இந்த திட்டம் ஸ்பெசிஃபிக்காக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சி ஒரு மக்கள் ஏற்றுக்கூடாது ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயம் திட்டங்களாவது மக்கள் மத்தியில் எழுச்சி பெற்ற திட்டமாக இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணாமலையுடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வேண்டாம், நான் ஓப்பன் 1 தரேன். திமுகவுடைய திருடர் முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் எனக்கு என்னன்னு தெரியும். சீமான அவருக்கும் சரி, அண்ணாமலை அவருக்கும் சரி, எப்பேற்பட்ட ஒரு ஆதரவு நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ் நோக்கி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கருத்து பதிவியலுடைய தலைவர் ஒழிய டேட்டாஸ் வைஸாக புள்ளி விவரம் கூட பேசக்கூடிய தலைவர் அல்ல அவர். நான் எனக்கு ஆட்சி கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு பேசிட்டே இருக்கலாம், மொழியை செயல்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, இன்றைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நல்ல ஓப்பன் கவுண்ட். ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட லேலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகளுடைய சேர்மன் திருநாவுக்கரசு அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரியலோன் நேயர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக அந்த சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுப்பது மிக மகிழ்ச்சி. நேயர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த IPDS உடைய நோக்கம் என்ன, எப்படி உருவாக்கப்பட்டது? சில சொல்ல போனீங்கன்னா நான் என்னுடைய பாதைகளே வேறு. அரசியல் ஆய்வில் மட்டும்தான் இருந்துட்டு இருந்தேன். போன ஆட்சியில் எடப்பாடுடைய அரசியல் வந்து சுனில் அவர்கள் வந்து என்கிட்ட டேட்டாஸ்லாம் வாங்கினாங்க. அவர் பிரசாந்தத்துடைய நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் என்கிட்ட தமிழக குறித்த டேட்டாஸ்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கினாங்க. அதை அடிப்பில் பார்க்குறபோது நம்மகிட்ட திருடிட்டு இந்த கட்சிகளுக்கு வந்து இது பண்ணாலே நோக்கத்தில் தான் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஸ்ட்ராட்டஜி IPDS என்ற நிறுவனத்தை வந்து லாலாக்களின் முன்னாமல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியாக பிரைவேட் லிமிடெட் நாங்கள் தொடங்கியிருக்கோம். இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு யுக்தி ஒத்து கொடுக்குற நிறுவனமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கான முன்னெடுத்துகளை செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம். எந்த கட்சிகள் எங்களை அணுகிற போது அந்த கட்சிக்கான யுக்திகளை நாங்கள் வத்துக் கொடுப்பதற்காக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. சவுத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் வந்து கலைஞர்கிட்ட கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அதோடைய ஒரு சின்ன 2008-2004 வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஜநாயகத்தில் நான் வெளியே வந்து தமிழகம் குறித்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒட்டி நான் சர்வே வந்து வெளியிடுறேன். 38 தொகுதி வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்கிறேன். சொல்கிற போது அப்புறம் கலைஞரே கூப்பிட்டு நல்லகண்ணையா திருப்பத்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து கலந்துக்கிறார். நல்லகண்ணையாவை இனிகோ தமிழ் பறவை செயலாளராக இருந்த போது அவர் கூப்பிட்டு நான் பேச வச்சேன். அந்த ஆய்வுலாம் இருப்பதனால அவர் நள்ளிரவு எனக்கு 12 என்னுடைய வீட்டிற்கு வந்து நல்லகண்ணையா வந்து பேசுகிறாரு. அப்போ தகவல்லாம் சொல்கிறேன். அப்புறம் அவர் தான் நல்லகண்ணை தான் கலைஞர்கிட்ட கொண்டு போய் இது போல் வந்து இவங்க சர்வே வந்து இப்படி சொல்லியிருக்கு, இவங்க நமக்கு வேண்டிய மாணவர்கள்னு சொல்கிறபோது கலைஞர்கிட்ட சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அப்போ இருந்துச்சு. அப்போ நான் ஐயா கிட்ட சொன்னேன், இப்படி 38 தொகுதிகள் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் பெரியகுளம் 2 மட்டும் கணிக்கப்பட முடியாத தொகுதிகளாக இருக்குது. மீதிய தொகுதிகள் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு நம்ம திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு அந்த தலைவர் கலைஞரையோட நான் பேசினேன். அதுக்கடுத்து நிறைய ஆய்வுகள் கிட்டத்தட்ட 42 ஆய்வுகள் தமிழ் முழுக்க விட்டுருக்கோம். அதன் அடிப்படை இப்போ வந்து தமிழக அரசினுடைய மக்களின் மதிப்பீடுன்ற ஆய்வு தான் இப்போ 42 ஆய்வை நாங்கள் விட்டுருக்கோம். இது தொடர்ந்து பார்மலக்ஷனை ஒட்டி இன்னும் 4 ஆய்வுகள் தொடர்ந்து வெளியிடப்பட இருக்கும். அந்த ஆட்சியை பற்றியும் மத்திய அரசினுடைய தாக்கங்களை பற்றியும் மக்கள் மத்தியில் எப்படி பல்ஸ் வந்து மாறிட்டுருக்கு என்ற விஷயங்களை தமிழ்நாட்டில் நம்ம இருப்பதனால தமிழக அரசை நம்ம புரிந்து கொண்டு இருப்பதனால அதை பற்றி ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நாங்கள் வெளியிடுவோம்ன்றதை தெரிவித்து கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கர்நாடகா எலெக்ஷனை பற்றி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்தது. ஆமாம், இப்போ வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய 2 திமுக ஆட்சியை பற்றி ஒரு சர்வே எடுத்துக்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இந்த சர்வேயில் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? அதிருப்தியில் இருக்காங்களா, இல்லை திமுக ஆட்சி இடியில் ஆட்சியாக இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, மக்கள்கிட்ட வந்து நான் June 20 தொடங்கி July 11 வரைக்கும் கிட்டத்தட்ட 11,000 மேற்பட்ட மக்களிடம் நாங்கள் தரவுகள் சேகரிக்கப்பட்டோம். அந்த தரவுகள் சேர்க்கிற போது இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், பள்ளிக்கூடத்து மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசு துறையில்
இருப்பவருங்க. மற்ற அனைத்து துறைகளை வந்து நாங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது தமிழக அரசின் மீது 2 ஆண்டு ஆட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வெறுப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற சேர்ந்த தொண்டர்கள் விரக்தியில் இருக்காங்க. நிறைய சேர்மேன்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கோடி செலவு பண்ணிட்டேன், அந்த பணத்தை கூட எடுக்க முடியலன்ற ஒரு விரக்தியில் இருக்காங்க. பஞ்சாயத்தில் நின்றவர்களும் விரக்தியில் இருக்காங்க. குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே கலெக்ஷன் கரப்ஷனில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட்டில். ஆனால் இந்திய நிலைமை தொடர்ந்தால் இந்த தமிழகத்தை திமுக அரசு விட்டு போய்விடும். ஆகவே இது இந்த நிலைமை வந்து தமிழக அரசுடைய மீது மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமை தொடர்ந்து வரக்கூடாது மக்கள் மத்தியில் கருத்தாக இருக்குது. குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள் சொல்ல முடியுமா? இப்போது உதாரணத்துக்கு வந்து மது எடுத்துக்கிட்டோன்னா மதுல வந்து அதிருப்தியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். சட்ட ஒழுங்குல அதிருப்தியாக இருக்கான்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா மது கடைகளை வந்து மது குடிப்பொருள்னு கேட்குற போது, சார் மது கடையை வந்து ஒழுங்காக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சுத்தம் சுகாதாரமே கிடையாதுங்க, ரொம்ப கலேஜியாக இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிடுறாங்க. இதில் வந்து ராத்திரி நேரத்தில் அதிகமாக விற்கப்படுறாங்க. 24 ஹவர்ஸும் மது பாட்டில் வந்து இல்லீகலாக விற்கப்படுறாங்க. அப்படிங்கிற போது மது பற்ற சட்ட ஒழுங்கு மது போய் நடைபெறப்படுத்துவது ரொம்ப அரசு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77% மக்கள் குடிப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மது குடி பிரச்சனை இந்த அரசு கையாளது சுத்தம் மோசங்க, சரியில்லைங்க சொன்னவங்க 77% சொல்லியிருக்காங்க. மது வேணாம்னு சொல்றாங்களா இல்ல அதுல இருக்க பிரச்சனை மட்டும் பிரச்சனைகள் மது குடிப்பவர்கள் வந்து கட்டாயம் மது இருக்கணும், அது எந்த மாற்றம் இல்ல. மது வந்து ஒழிக்கப்பட முடியாது, ஆனால் மது குடிப்பவர்கள் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும், அதாவது நியாய வழிக்கு விற்கப்பட வேண்டும். இது மாதிரி விற்கப்படுறதுல போலியான கணக்குகளை காட்டப்படுறாங்க. இப்போ மது ஆடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா 50% தான் கணக்கு காட்டப்படுறாங்க. 50% கணக்கை காட்டப்படுறதுல கொள்முதல் வந்து இது மாதிரி பல குளறுபட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த அரசு வந்து இதை கையாளுறதும் சரியில்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க. சட்டம் ஒழுங்குல வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இருக்குது. கொலை கொள்ளை கற்பழிப்புகள் பாலியல் பாத்திரங்கள் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் தமிழகத்தில் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு வந்து போலீஸ் கூடிய அந்த அரசு துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாடு துறை உண்மையிலே அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கின்ற மக்கள் கேள்வி கேட்குற நிலைமையில இருக்கு. சட்டம் ஒழுங்கு மிக மோசம் சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா 75% பேர் 100%க்கு 75% மிக மோசமாக இருக்குது, சரியில்லைங்க. இந்த முன்னே கவர்மெண்ட்டோட பார்க்குறப்ப இந்த கவர்மெண்ட் வந்து சுத்தம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் குடிநீர் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து முனிசிபல் மாநகராட்சியோட பார்த்தீங்கன்னா குடிநீர் வந்து ஒழுங்காக சப்ளை செய்யறதில்லை, சுத்திகரிக்கப்பட்டதில் செய்யறதில்லை. ஆனால் டேக்ஸ் வாட்டர் டேக்ஸ் வாங்குறாங்க, ஆனால் வாங்குற பிரச்சனை எங்களுக்கு குடிநீர் வந்து ஒழுங்காக கொடுக்குறதில்ல. 10 நாளைக்கு 1 முறை 20 நாளைக்கு 1 முறை விடுறாங்க. இவ்வளோ மோசமாக வந்து இந்த குடிநீர் பிரச்சனை கையாளதும் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் விலைவாசி உயரை கட்டுப்படுத்துவதும் சரியில்லை. ஆகவே இது ஒட்டுமொத்தம் இந்த அரசை 2 ஆண்டு ஒப்பிட்டு பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா அது அரசு துறை அதிகாரிகள் லஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கலெக்ஷன் கரப்ஷனை அதிகமாக அரசு துறை அதிகாரிகள் தான் வாங்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த துறையும் வந்து இன்றைக்கி பணம் வாங்கிட்டு செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் இருக்காங்க ஒழிய இந்த அரசு அரசு துறை அதிகாரிகள் வந்து மக்களுக்காக செயல்படக்கூடிய அதிகாரிகளாக இல்லைன்றதான் மக்களுடைய பிரதான வந்து கருத்துக்களாக முன்வைக்கப்படுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து மது சட்ட ஒழுங்கு இதெல்லாம் தாண்டி பத்திரப்பதிவுத்துறையில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இடி வந்து ரைடு பண்ணப்போ கூட பல ஆவணங்கள் எடுத்தாங்க, பண பறிமுதலாம் பண்ணாங்க. மக்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்து? இல்லை அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் கேட்குற போது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் வந்து அதிக விதமான கையூட்டு பெறப்படுறாங்க, பணம் அதிகமாக கூடுதலாக வந்து வசூலிக்கப்படுறாங்க அப்படின்றது பெரிய குறையாக வைக்கப்பட்டிருக்காங்க மக்கள். அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் மிகப்பெரிய அளவிலே கலெக்ஷன் கரப்ஷன். அதாவது சார் பத்திரத்துறை மட்டும் இல்லை, இப்போ கடிமை உள்ளது எடுத்தீங்கன்னா மணலில் வந்து பார்த்தீங்கன்னா 30% அந்த கரூரில் சில பகுதிகளில் நாங்களாம் வந்து ஆய்வு மேற்கொண்ட போது அந்த நபர்கள் சொல்கிறாங்க 30% டெய்லி நாங்கள் சிஎம் மட்டும் கொடுத்தோன்னுங்க. 30% கமிஷன் வந்து சிஎம் மட்டும் போயிடணும். ஓட்டத்தில் நாங்கள் 30% அதில் போகுது. அப்புறம் குவாரி ஓட்டுறாங்க, இந்த கேரளா கோயம்புத்தூர் பார்டரில் போய் பாருங்கள், பொள்ளாச்சி போகிற சைடில் ஒரு நாளைக்கு 1000 லோடு 2000 லோடு ஓட்டுறாங்க. அந்த சிப்ஸ் அந்த கல் சிப்ஸ் ஓட்டுறாங்க, அதில் வந்து பல கோடி ரூபா மோசடி நடக்குது. கனிம வளத்தில் இப்படி எல்லா துறையும் 68 துறைகளில் வந்து கலெக்ஷன் கரப்ஷன். இதே நிலையில் சென்றால் தமிழ்நாட்டு மக்களை வெற்றி நம்முடைய பணங்கள் எல்லாம் வெளிநாடுகளே அசட்டாகி போய்விடுறது மக்களுடைய கருத்தாக பதிவிடுறேன். என்னுடைய கருத்தால் மக்கள் சாதாரண மக்களே சொல்கிறான் சார் இன்றைக்கெல்லாம் பணப்புள்ளாத காரணம்னா மொத்த பணமும் இவங்க சுட்டிட்டாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு நிலைமன்ற அளவுக்கு மக்கள் மதிலே ஒரு எழுச்சி ஒரு புரட்சி மக்கள் மதியில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 2 ஆண்டுகள் கட்டத்திலே இந்த திமுக மீதான வெறுப்பு மக்கள் மதியில் உருவாகிருக்கு. பேசும்போது திரும்ப திரும்ப மக்களோட அதிருப்தி மக்களுடைய எதிர்ப்பு மக்களுடைய எழுச்சின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பண்ண அந்த கலாய்வு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்துதான் எல்லா அனைத்து தரப்பு மாவட்டம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி அனைத்து தரப்பு மாவட்டங்களும் சந்திக்கப்பட்ட ஒரு தரவுகள் சேகரிக்கப்பட்ட இதை தான் நான் சொன்னாங்கன்னு சொல்லி காது வழி செய்திகளை எடுத்து நீங்கள்
நேரடியாக கலாய்வு எங்களுடைய எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குருநாதரம் கற்ற கலாய்வு என்னன்னா ஃபீல்டுக்கு போய் தான் அங்கே வந்து ஆய்வு மேற்கொள்வோம். இந்த காதுவிலே கேட்க முடியும் நான் வந்து கட்சிக்காரனோ கட்சி தொண்டோ கிடையாது. தமிழகம் முழுக்க மாவட்ட வாரிய நகர வாரிய ஒன்றிய வாரிய கிராமங்கள் வாரியாக நாங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு எங்கள் குழுக்கள் 5 வகையாக பிரிக்கப்பட்டு மண்டலம் 5 மண்டலமாக பிரிக்கப்பட்டு நாங்கள் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஜூன் மாதத்தை 20 தொடங்கி ஜூலை 13 வரை நாங்கள் ஆய்வுகள் முடித்ததாக அந்த தரவு தான் நான் வெளியிடப்பட்டேன். இப்போ வந்து மக்களையும் தாண்டி நீங்கள் வந்து திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களே சில கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, தகவல் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியம்? அது உண்மையாக அந்த மாதிரி தொண்டர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து போயிட்டோம் 13% தொண்டர்களை வந்து நான் 113% தொண்டர்கள் நாங்கள் திமுக தொண்டர்கள் சந்திக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து அதாவது பங்கேற்று நோக்கம் பின்னணின்னு சொல்லியிருக்கு பாருங்க, அந்த இடத்துல பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% சந்திச்சிருக்கோம், அதிமுக தொண்டர்கள் வந்து 12% சந்திச்சிருக்கோம், பிஜேபி வந்து 2.9%, காங்கிரஸ் 1.1%, இப்படி அனைத்து கட்சியை சார்ந்தவர்களையும் நாங்கள் சந்திருக்கோம், இன்குல்டு மக்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை கூட சந்திச்சிருக்கோம். என்ன நோக்கம் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு என்ன நோக்கம்? அப்படி நீங்க அது அந்த இப்போ ரஜினிகாந்த் கூட நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து வருந்தரம் சொன்னாங்க, ஆனால் அரசியலுக்கு வராமல் போயிட்டார். அது மாதிரி வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாங்கன்றதை வந்து மக்கள் மத்தியில் இப்போ தாக்கத்தை உருவாயிடுச்சு. இப்போ 234 தொகுதிகள் மாணவர்களை இது பண்ணுறது, 230 தொகுதிகள் ரசிகர்கள் உருவாக்குறது, இந்த கண்டென்ட் வரதுனால மக்கள் மத்தியில் விஜய் அரசியலுக்கு வந்துருவா என்ற ஒரு யுகத்தின் அடிப்படையில் கேட்குற போது பார்த்தீங்கன்னா அவர் வந்தால் கண்டிப்பாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் பிஜேபியோடு அதாவது வந்து திமுக முறை பிஜேபியோடு கூட்டணி வச்சா கூட மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, ஏன்னா திமுக அதிமுக தான் மக்கள் மத்தியில் வெறுப்பாக இருக்காங்க. அப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சா கூட கண்டிப்பாக வாக்களிக்கிற சூழ்நிலை களத்தில் உருவாகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகள்னு சொல்லி, இந்த சட்ட ஒழுங்கு வந்து திமுக ஆட்சியில் மட்டும் இல்லையா சார், இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக ஆட்சியிலையும் ஒழுங்காக இல்லாமல் இருந்தது நம்ம சம்பவம் பல பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மேலேயும் சட்ட ஒழுங்கு வந்து சரியே இல்லைன்னு சொல்லி மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது திமுக மட்டும் டார்கெட் பண்ணது என்ன வகையான ஒரு நோக்கம்? இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறதுல சில முரண்பாடு என்னன்னா இது தமிழகத்திலே திமுக ஆட்சியில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நடந்து கொண்டு இருக்குது, தேசிய கட்ட அரசு, இது மாநில அரசு, மாநில அரசின் நடவடிக்கை குறித்தா நம்ம ஆய்வு மேற்கொள்ளப்பட்டோம். இப்போ முந்தைய ஆட்சியோட இந்த ஆட்சி மோசம்தான் மக்கள் முதல்ல பேசப்படுறாங்க. எடப்பாடி அவர்கள் சந்திச்சப்பட்ட சவால்கள் அதிகம், கட்சியை காப்பாற்றுவது, சட்டமன்ற உறுப்பினரை காப்பாற்றுவது, எதிர்கட்சியுடைய சூழ்ச்சிகளை தாண்டி வெற்றி பெறுவது, மத்திய அரசுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவது, இப்படி பல சவால்களை அவர் எதிர்கொண்ட காரணத்தில் அப்பயே அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க இந்த திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கும் வேண்டிய வளர்ச்சிகளோ வேண்டிய ஊக்கத்தொகைகளோ வேண்டிய முன்னேற்றங்களுக்கான விஷயங்கள் செய்து பண்ணுறதில்ல. குறிப்பிட்ட நபர்கள் வந்து இந்த அரசு அதிக பொறுப்பில் அமைந்து கொண்டு வசூலித்து கொண்டு இருக்கிற முறையாகத்தான் அரசு நடந்து கொண்டு இருக்கிறவுடைய இதே நிலைமை தொடர்ந்தால் நான் சொல்லவில்லை மக்கள் சொல்கிறாங்க, இது நிலையில் சொன்னால் நம்மளாம் பிச்சை எடுத்து விட்டுருவாங்க, திருவுடு எந்த விட்டுருவாங்க திமுக அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த அரசின் மீதான 2 ஆண்டு காலத்தில் வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் திமுக அரசு இப்போதுமே மாறுத்தட்டி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து பல திட்டங்களை வந்து கடந்த 6 மாசத்துல நாங்கள் முடிச்சிட்டோம், இப்போ பல விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. இது அரசியல் செய்வதற்காக திமுக சொல்றாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு மேற்கொண்ட போது இந்த பஸ்ஸில் நாங்கள் போய் எல்லாம் நிறைய பெண்களை கேட்டோம், சார் நாங்கள் என்ன பிச்சு எடுக்கிறோம் நாங்கள் கொடுக்காம போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் பெரிய ஒரு தாக்கம், அந்த இலவச திட்டங்கள் சொல்கிறாங்க இல்லையா, பெண்கள் பேருந்தில் போகலாம், அந்த திட்டத்துக்கு பெருசாக வரவேற்பு இல்லை. அப்புறம் வந்து காலையில் உணவு கொடுக்குற திட்டம், சார் நாங்கள் என்ன சோறு போடாமல் அனுப்புகிறோமா, நாங்கள் சோறு போட்டு தான் அனுப்புகிறோம். ஸ்டாலின் வந்து ஒருத்தர் இருட்டு ஆக்ஷன் போது ஒருத்தர் சொன்னாங்க, காலையில் வந்து நான் ஆய்வு மேற்கொண்டேன் மக்கள் பசியோட வரேன், நாங்களாம் பசியோடு குழந்தை அனுப்புவோம் சார், பிள்ளை பத்தவங்க எங்களுக்கு தெரியாதா நாங்கள் சோறு போட அனுப்புவோன்ட்டு. ஆகவே என்ன அறிவு இல்லாமல் முதலமைச்சர் பேசுகிற அளவுக்கு மக்கள் முதல்ல அவர் பேசுகிற கருத்துக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுறாங்க. ஒன்று அதுக்கடுத்து தமிழகம் முழுக்க இவங்க கொண்டு வர திட்டங்கள் என்ன திட்டங்களில் வந்து வெற்றிக்கான திட்டங்கள் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், எதுவுமே கிடையாது. மக்கள் மத்தியில் போய் சேர்ற அளவுக்கான திட்டங்கள், வேளாண்மை வளர்ச்சிக்கான திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள், மாணவர் வளர்ச்சிக்கான திட்டங்கள், வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள், முதலீடு ஈடுவதற்கான திட்டங்கள் எதுவுமே கிடையாது. வாய் வழியாக செய்திகள் ஊடகங்கள் வழியாக செய்திகள் மூலமாக போகிறதோடைய நடைமுறையில் இருக்கிற திட்டங்களாக மக்கள் மத்தியில் சென்றெடுப்பு திட்டங்கள் எதுவுமே கிடையாதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பல திட்டங்களுக்காக தான் பெண்கள் வந்து குறிப்பாக பெண்களும் இஸ்லாமியர்கள் மற்ற மதங்கள் சார்ந்தவங்க தான் ஓட்டு அதிகமாக போட்டாங்க. குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா பெண்களுக்கு 1000 நீங்கள் வந்து கடன் நகை கடனை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொன்ன விஷயம், இஸ்லாமியர்கள் சிறை விடுதலை பண்ணுறோம்னு சொன்னது, இப்போ இந்த இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த விஷயத்தில் நான் வந்து திமுக மக்கள் ஓட்டு போட்டான்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு அரசியல் உத்தி நிறுவனம் நடத்தக்கூடிய ஆள் போனோம். சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து 4.5% ஓட்டு வாங்கியிருக்கணும், வாங்கப்படலை, குறைவாக வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து வாக்களித்தவர்களுடைய கொரோனா காலகட்டத்தினால வாக்களிப்பவர்கள் பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு. 1% தான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் போட்டியாக இருந்துச்சு. ஏடிஎம்கே பிஜேபி தலைமையான கூட்டணியும் இந்த திமுக தலைமையும் பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு நிறையா விழுந்துச்சு. அந்த கமலஹாசன் ஓட்டு மட்டும் கரெக்டாக வாங்கியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஏடிஎம்கே தான் பிஜேபி
செட்டிப்பிட்டால் பண்ண கூட்டணி தான் ஆட்சியில் உட்காந்துருக்க போலிய கட்டாயம் திமுக கிடையாது. திமுக வந்து லக்கி ஃபெலோவை தான் அந்த ஆட்சி வந்துச்சே ஒழிய மற்றபடி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நான் ஏற்றுக்கப்பட மாட்டேன். அதேமாதிரி தேர்தல் யுக்திகள் வந்து வகக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய ஐடியாலஜியெல்லாம் வெற்றி பெறுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 சீட்டு மேலே வந்திருக்கணும் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கடுத்து தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மாதிரி இவங்க நடக்கலை. எடுத்துக்காட்டு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கவர்ச்சின திட்டத்தை கொடுத்தாங்க. ஆனால் அதில் எவ்வளோ குளறுபடியில் இருக்குது. இப்போது மக்கள் பெண்கள் மத்தியில் அதுக்கான எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சு. பல நாம்ஸுகளை போட்டு இந்த நாம்ஸ் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் போன தேர்தல் அறிக்கை சொல்கிறவே சொல்லிக்கணும். அது ஒன்று. அதுக்கடுத்து போன ஆட்சியில் அதிமுக அரசில் 5 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்படி தெரியுன்ற போது இதெல்லாம் அரசியல் அரசியல்ன்ற விஷயங்களை வந்து இந்த அரசு செஞ்சுட்டு இருக்க ஒழிய இன்றைக்கி அப்படின்னா இந்த திட்டங்கள் ஏன் நிறைவேற்றப்பட முடியல? காரணம் வந்து ஆட்சி உள்ளதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஒழிய ஆனால் நடைமுறைக்கு சாத்தியக்கூறு இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி வந்து இடி ஆனால் இடி ரெடி எதுக்கு வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் வந்து எல்லாருமே கலெக்ஷன் கரப்ஷன் ஈடுபட்ட லஞ்ச லாவணியில் மிதம் மிதம் மிதந்து இருக்கக்கூடிய சீனியர் லீடர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பொன்முடி ஆகட்டும் துரைமுறை ஆகட்டும் ஏவாகட்டும் அனைத்து நபர்களும் இந்த எலெக்ஷன் தான் அந்த ஆட்சி தான் அவங்களுக்கு கடைசி. ஏன்னா வயது முன்பு ஆகிவிட்டது. இந்த ஆட்சி எவ்வளோ கலெக்ஷன் கரப்ஷன் ஈட்டுப்பட வேண்டுமோ அதை ஈட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று, இதுக்கு முன்னாடி ஈட்டிய லஞ்சம் ஈட்டிய பெறப்பட்ட வழக்குகள் தான் இந்த வழக்குகள்லாம் ஈடி பாயுத ஒழிய இதை வந்து மக்கள் மதியில் கொண்டு போகிறது தவறாக கொண்டு போகிறாங்க. பிஜேபி பழிவாங்குது அப்படின்னு பிஜேபி இந்த இடத்துல பழிவாங்கலை. முந்தைய காலகட்டத்தில் இப்ப செந்தில் பாலாஜி வந்து போடப்பட்ட வழக்கு திமுக போடப்பட்டது இது மக்கள் மத்தியில ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து பிஜேபி காரங்க சொல்ற விதம் சரியில்லை. ஆனா திமுக வந்து இதுதான் திமுக காட்சி போடப்பட்ட வழக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செம்மன் வழக்கு இதெல்லாம் வந்து பிஜேபி போடப்பட்ட வழக்கு அல்ல, பிஜேபி கட்சியால் தூண்டப்பட்ட வழக்கம் அல்ல. இது பிஜேபி கட்சியர்கள் சரியா வகையில் கையாண்டு எடுத்து சொல்வதில் குறைபாடா இருக்கு. ஒன்று, இதை இப்படி இருக்க பட்சத்தில் திமுக வந்து எங்களை வந்து பழி வாங்குறாங்க துன்புறுத்துறாங்க நாங்கள் வந்து தேர்தல் வாக்குற சொல்கிறது இது வந்து சிம்பதிக்கு உருவாக்குறோம். இது வந்து மக்கள் மதியில் வாக்கா மாற்றன்ற ஐடியாலஜி இவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து இந்த இடத்துல வந்து வெற்றிடமாக அமையும். தமிழகத்தில் இன்றைக்கு அரசியல் வெற்றிடமாக உருவிட்டு கொண்டு இருக்கிறது. ரஜினிகாந்த் சொல்வது போல் அன்றைக்கு வெற்றிடம் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் திமுக அதிமுக ஆட்சி ரெண்டு பேருடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க. இப்போ தான் களம் வெற்றிடம் இருக்கிறது. இதை நிரப்புவதற்கு அண்ணாமலை போன்ற ஆட்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்போ வந்து எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவா திமுகவா இல்லை யாராக இருந்தாலுமே எல்லா துறையிலையும் நம்ம ஈஸியாக வந்து சொல்லிட முடியும் இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, ஒரு டஃப் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஈவா வேலு அவர்கள் அவரை பற்றின ஒரு மக்கள் கருத்து என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏன்னு தெரியல, மத்திய அரசு ஏன் கண்டுக்காமல் இருக்குன்னு தெரியல, உடனே கண்டுக்கணும். பொதுப்பணி இடத்துல தான் அதிக வருமானமே கலெக்ஷன் கமிஷன் 40% கமிஷன். நான் ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து கூட ஒரு ஆவணங்கள் தூக்கி அமைச்சேன், நான் அவங்களை பெற்று வரல, நானே மூவ் பண்ணி ஏவாவில் சந்திக்கப்பட்ட புகைப்படம் கூட நான் அவங்களை கூட அனுப்பிவிட்றேன். கலெக்ஷன் கரப்ஷனில் நம்பர் 1 இருக்கிற அமைச்சர் ஏவா வேல். ஏவா வேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையில் 40% கமிஷன் வாங்குறாங்க. இஸ் எ கமிஷன் கலெக்ஷன் கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட். திரு ஸ்டாலின் அவர்கள் முந்தைய ஆட்சி கட்டத்தில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் சொன்னார். அந்த 3 வரிகளுக்கு அச்சானை வரக்கூடிய திரு ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட். ஸ்டாலின் அவர்கள் செயல்படலை. ஆனால் ஸ்டாலின் இருக்கிற அது ஒட்டுமொத்த துறை அமைச்சர்களும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களுக்கு பெரிய ஒரு கூட்டமே வசூல் பண்ணுற கூட்டமாக இருக்குது. எடுத்துக்காட்டு, நான் ஒரு ஆவணத்தை ஒரு அமைச்சரை சந்திச்சு நான் ஆவணத்தை கொடுக்குறேன். ஆவணத்தை பார்த்து எல்லாம் ஓகே, எல்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து பேப்பர் படிக்கிறோம் ஒருத்தன், பேப்பரை படித்து முடிச்ச பிறகு அமௌண்ட்டை சொல்கிறான் ஒருத்தன், வாட்ஸ்அப்புக்கில் ஃபோன் பண்ணால் தெருவில் எங்கேயோ ஒன்று பணத்தை வாங்கிட்டு போகிறான். இது எனக்கு நடந்த விஷயம். கலெக்ஷனை வசூல் பண்ணுறதுக்கு பெரிய கூட்டமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் மத்திய அரசு ஏன் கண்டுக்காமல் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஸோ மிகப்பெரிய அளவில் இந்த நிலைமை தொடர்ந்தால் எனக்கு நடந்த விஷயமே சொல்கிறேன். சமுதாயத்தில் அனைத்துடன் அனைத்து இடத்துல நடக்குது. எடுத்துக்காட்டு, 2 ஏக்கரை ஊட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து என்ஜாய்மெண்ட் சர்டிஃபிகேட் 10,000 கொடுத்தா என்ஜாய்மெண்ட் கையெழுத்து போகிறோம், தாசர் போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படின்ற போது ஒட்டுமொத்த சிஸ்டமும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் உச்சகட்டத்தில் இருக்கிற இந்த அரசு. அப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா திமுக அரசு முதலமைச்சர்களுடைய கான்செப்ட் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனை இந்த ஆட்சியில் எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்ட வேண்டும் நோக்கத்திற்காக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் அரசாக இது இல்லை. என்னுடைய ஆய்வாளனா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய நிறுவனத்தினுடைய சேர்மனாக நான் சொல்ல வேண்டிய கருத்து பதிவிடுதுன்னா மக்களுடைய ஆய்வுகளின் மூலமாகவும் என்னுடைய கருத்தாகவும் மக்களுடைய கருத்தாகவும் பதிவு செய்வது இந்த ஆட்சி இதுக்கு மேல் தொடர்ந்தால் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போயிடும் நிலைமைக்கு இந்த அரசு கொண்டு வந்துவிடும். கனிமாவள கொள்ளையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து வந்து இதுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்குறதுன்னு சீமான் அவர்கள் மட்டும்தான், அப்புறம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் சீமான அவருக்கும் சரி அண்ணாமலை அவருக்கும் சரி எப்பேற்பட்ட ஒரு ஆதரவு நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ் நோக்கி தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கணிசமான யங்ஸ்டர்ஸ் வந்து பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க, டிவைட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மக்களுடைய மனநிலை ஒன்று தொழில், அதாவது சீமான் அவர்கள் வந்து சினிமா துறையின் மூலமாக வந்தவர், அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருந்து வந்தவர்.
அவருக்கும் இவருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சினிமா துறையில் வந்தவருக்கும் அவருக்கான அறிவு, அரசியல் அறிவு, இந்த பக்கம் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்த ஒரு அரசியல் அறிவு, டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஆங்கிள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேர் ரெண்டு விதமாக இன்றைக்கி இருக்கிற போது சீமான் அவர்கள் மாநிலத்துக்கு இருக்கிற ஒரு கட்சி, ஆனால் தேசிய அளவில் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதன் கட்சியில் ஒரு சிறந்த சிந்தனையாளனாக, அதாவது அறிவுசார், இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களில் ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்கள், இது என்னுடைய அரசியல் ஆய்வாளர் நான் பதிவு சொன்ன விஷயம் என்னென்னா, டேட்டாஸ் வைஸாக கலைஞர் வந்து என்னென்னா 1949 இந்த தேதியில் சொல்லியிருந்தார் சொல்லுவார். அதுபோல் டேட்டாஸ் வைஸாக பேசக்கூடிய தலைவர்களில் சிறந்த தலைவராக அண்ணாமலை என்று இருக்கிறார். ஆனால் அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் ஒழுங்குமுறையாக செயல்பட்டு இந்த அரசினுடைய குளறுபடிகள், இந்த அரசியல் செயல்பாடுகள் குறித்த விவரங்களை, விளக்கங்களை தெளிவாக கொண்டு செல்கின்ற போது ஒரு சிறந்த கட்சியாக வருகிற காலகட்டத்தில் திமுகவுக்கு வெறுப்பான வாக்குகள் பிஜேபி செல்வதற்கான சூழ்நிலை இன்றைக்கு களம் யதார்த்தமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு, இதை மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை அமையவே அமையாது. அருமையான களம் தமிழகத்தை உருவெடுத்துக் கொண்டு இதை பிஜேபி பயன்படுத்திக் கொள்ளுமா பயன்படுத்தது அவர் கையில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் ஆட்சி பிடிச்சிருவாரு, அவர் நடக்கிற விதத்தை பொறுத்து, நடக்கிற விதத்தை அவர் நடக்கிற விதம் மட்டும் கட்சிக்கார நடக்கிற விதத்தை பொறுத்து. ஏன்னா திமுக அதிகாரம் மட்டும் நடிக்கிறான், ஆக்டிங் பாலிடிக்ஸ் பிஜேபியில் பண்றான். இது உண்மையாவே கட்சிக்கு உழைச்சான்னா, பிஜேபி திட்டங்களை கொண்டு சேர்ந்தாங்கன்னா, சார் இன்னைக்கு ரெண்டு கட்சியும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இருக்கு. அப்படி இருக்க போது ரெண்டு கட்சியினுடைய ஆட்சியை பத்தி மக்கள் புரிஞ்சுட்டாங்க, பிஜேபி பத்தி மக்கள் ஆட்சியை பத்தி தமிழ்நாட்டு மக்கள் தெரியல. ஸோ அப்படின்ற போது இந்த 10 ஆண்டுகள் எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் மோடி மீதான ஒரு சிம்பதி கொஞ்சம் உருவாயிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியலுக்குள்ள வரேன்னு அவரீங்கன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் அவரை பத்தி ஆய்வு எடுத்துருக்குன்னு சொல்றீங்க. சப்போஸ் உள்ள வந்துட்டார்னா அண்ணாமலைக்கு இல்லைன்னா சீமான் அவர்களுக்கு அது ஒரு பேக் ஃபேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு பேக் ஃபேர் ஆகும். அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சி, நீங்கள் வந்து தேசிய கட்சியை வந்து அவரை சாதாரணமாக அழிக்க முடியாது. சீமான் அவர்கள் புதியதாக உருவாக்கப்பட்டவர், அவருக்கு வந்து கருத்து பதவிகளுடைய தலைவர்களுடைய டேட்டாஸ் வைஸாக புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய தலைவர் அல்ல. அது மட்டும் இல்லாமல் தேசியில இருக்கிற கட்சி வந்து ஒரு வலுவான கட்சி. சீமான் அவர்களுக்கு மாநில, மண்டல, மாவட்ட, நகர வரைய நிர்வாக கட்டமைப்பில் கிடையாது. தமிழ் இலக்கியம் இன்றைக்கி பேசக்கூடிய வைகோ போன்ற, திருமாவளவன் போடக்கூடிய, கலைஞரை போன்றவர்கள்லாம், இந்த தமிழ் அறிவு போன்றவர்களும் தமிழை பேசப்பட்டு தமிழ் மூலமாக அரசியல் எழுச்சி கொண்டதெல்லாம் ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கு தமிழையுடைய மொழி பற்றியும் மொழி உணர்வும் எடுத்து சொல்வார் சீமான் அவர்கள். ஆனால் இருந்தாலும் அந்த வாக்குகளே ஆட்சி புடுவதற்காக அமைவதற்கான சூழலை, 234 தொகுதியிலும் நிர்வாக கட்டமைப்பு இருக்க வேண்டும். முதலில் அது சரி செய்தால்தான் அவர் முதலமைச்சர் என்ற கனவை ஈடு செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் அவர் நான் எனக்கு ஆட்சி கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு பேசிட்டே இருக்கலாமலே செயல்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, நிர்வாகத்தின குளறுபடிகள் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, அதை ஒழுங்குபடுத்தினால் அடுத்த கட்டதாக ஆட்சி அதிகாரத்தில் ஏறுவதை பற்றி சிந்திக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றிய சித்தாந்தத்திற்கு தகுதியானவர் நாம் தமிழர் கட்சி அல்ல. இப்போ 2 ஆண்டு ஆட்சியுடைய, திமுகவுடைய 2 ஆண்டு ஆட்சியை பற்றி கலாய்வு பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வருஷம் இருக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்கு. இதுக்கிடையில் வந்து பல துறையுடைய அமைச்சர் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்க பண்ண 2 வருஷத்துல பண்ண தப்பெல்லாம் 3 வருஷத்துல சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்ப களம் மாறும் இல்லையா? காட்சிகள் தான் மாறும், இல்லையா, கலெக்ஷன் மாறாது. எடுத்துக்காட்டு, இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்காங்கன்னா பேசு, ஆனால் அதுக்கான ஆட்கள் அமைச்சர் 2 துறையில் போனாலையும் கரெக்டாக வசூல், கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வந்து கரெக்டாக ஆட்களை போட்டு வசூல் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? யார் இப்போ செந்தில் பாலாஜி புழலில் இருந்தாலும் வெளில அவங்க ஆட்கள் செயல்படுறாங்க. போட்டு அந்த படைப்பை படுத்த சொன்னால் போட்டு சட்டை தான் எனது மாப்பிள்ள நான்ற கதையா, துறை தான் வந்து அவங்க கையில் இருக்குது, ஆனால் நான் தான் என்ற மாதிரி இன்றைக்கு சிறையில் புழைச்சறையில் அமர்ந்து கொண்டு ஒரு அரசு துறையை இயக்கி கொண்டிருக்கிறார். கலெக்ஷன் கரப்ஷன் எப்படி ஏற்கனவே வாங்கினார்களோ அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் மாறினாலும் கோலங்கள் மாறுவதில்லை, காட்சிகள் மாறப்போவதில்லை. அந்த கலெக்ஷன் கரப்ஷன்ல இதுதான் வந்து திமுக மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 3 வருஷத்துக்கு இன்னும் எவ்வளவு ஈட்டுமோ அவ்வளவு ஈட்டிடுவாங்க. சார், 68 துறைகள் இருக்கு தமிழகத்தில், 68 துறைகளிலும் ஏதாவது சொல்றேன், சிப்காட்ல ரோடு போடணும், அதில் கலெக்ஷன் பர்சன்டேஜ் இருக்கு. நெடுஞ்சாலை துறையில் ரோடு போடணும், அதில் பர்சன்டேஜ் இருக்கு. லைட், எல்இடி லைட்ல உள்ள பர்சன்டேஜ், அப்புறம் குப்பை வண்டி விஷயம் பர்சன்டேஜ், அப்புறம் வந்து நெடுஞ்சாலை பொதுப்பணித்துல 6 தூர்வாரத்தில் பர்சன்டேஜ், அப்புறம் வந்து ரோடு போடுறதுல பர்சன்டேஜ், அப்புறம் சிவில் பில்டிங் கட்டுறதுல நகராட்சியத்தில் பர்சன்டேஜ், அவசியம் போட குடி இந்த தாமோன்பரசு துறையில் இருக்கிற அதுலேயும் வந்து பில்டிங் கட்டுறதுல அவங்க மருமகம் பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. எந்த வகையில் மாற்றம் இருக்கு நினைக்கிறீங்க?
ஸோ ஒட்டு மொத்தமும் சீனியர் சிட்டிசன்ஸ் வயது மூப்பான அமைச்சர்கள் இவர்களுக்கு இதுதான் கடைசி கட்ட அத்தியாயம். அப்படின்ற போது எந்த அளவுக்கு சுட்டப்பட முடியுமோ, எந்த அளவுக்கு வசூலிக்க முடியுமோ, கலெக்ஷன் கட்சியோடு கூட அதை செஞ்சு விடுவாங்க. அடுத்த எதிர்காலத்தை பற்றிய சித்தாந்தம் இப்போ இருக்கிற சீனியர் டிரஸ் கிடையாது. ஏன்னா இவருடைய பருவம் முடிந்து விட்டது, வயது மூப்பாகிவிட்ட காரணத்தினால் இந்த 3 ஆண்டுகளது எவ்வளோ அறுவடை செய்யணுமோ அவ்வளோ அறுவடை செய்வாங்க. இது நாட்டு மக்களுக்கு வீழ்ச்சிய ஒளி எழுச்சி அல்ல. திமுக இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, ஓகே. இப்போ வந்து சின்னவர் வந்திருக்காரு, அவர் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு அதெல்லாம் மாறு நினைக்கிறீங்களா? அவரை பத்தி மக்கள் கருத்து, அவங்களுடைய தலைமையில தான் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் நடக்குது. அதாவது சின்னவருடைய நான் நல்லவன் முதலமைச்சர். ஏன்னா அவங்க கிட்ட துறையில் வந்து கலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியாது, விளையாட்டு துறையில் கலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியாது. ஸோ இவர்கள் சிம்பதிக் ஆஃப் தி லீடர்ஸ், அதாவது நான் நல்லவன் போல் உருவாக்குன்ற, அதாவது போட்டுக்கிற வேஷம், ஆனால் அது கீழே இருப்பவர்கள் தான் வசூலிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நான் மக்களுக்காக பாடுபடுறேன், நான் நாட்டுக்காக பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பொய்யான ஒரு பொலியான வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இன்னும் ஏமாத்திட்டுருக்காங்க. அதை வந்து கட்சியையும் கட்சியுடைய எதிர்காலத்துக்கான தலைவர்களாக உருவெடுப்பதற்காக போடுகிற வேஷமொழிய, ஆனால் நிஜத்தில் வசூல் செய்யக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் போல் ஆக்டிங் ஆஃப் தி பாலிடிக்ஸ். அப்போ சமூக நீதி சமத்துவம்லாம் திரைப்படத்தோட தான் அப்படின்னு உதடவில் பேச வேண்டும். இவர்கள் செயலிலே கிடையவே கிடையாது. சார் எடுத்துக்காட்டு, என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், ஒரு ஃபைலுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க, 2015 ரூபா கம்மியாக இருக்குது, சுகுர வாங்கிட்டு தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கச்சிதமாக கணக்கை கரெக்டாக வாங்கி தான் வசூல் பண்ணுறாங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஆதாரத்தை நான் வெளியிடுறேன். இருக்கா சார்? என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இல்லைன்னா வாங்கிவிட்டு நான் இன்றைக்கி ஊடகத்தை வச்சு பேச மாட்டேன். சரி, இப்போ எனக்கு என்ன சந்தேகம்? என்னை தொட்டுப்பார் என்பது என்னை அணுகிப்பாருங்க, நான் ஆதாரம் தரேன். இந்த ஆட்சியில், 2 ஆட்சியில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஆவணங்களுக்கு கலெக்ஷன் கரப்ஷன் வாங்குறாங்க, எந்தெந்த அதிகாரிகள், அதாவது திமுக திமுக கட்சிக்காரன் வசூல் பண்ணி தரதெல்லாம் கிடையாது, அதிகாரிகள் வசூல் பண்ணித்தரான். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே திமுக அரசுக்கு வசூல் பண்ணி கொடுக்குற முழுக்க முழுக்க அரசு துறை அதிகாரிகள் மட்டும்தான், கட்சிக்காரன் கிடையாது. கட்சிக்காரனுக்கு டோட்டலாக வந்து எந்த ரோலுமே கிடையாது. முழுக்க முழுக்க இருக்கிற அரசு துறை அதிகாரிகள் ஃபுல்லாக கரெக்டாக கலெக்ஷனை வசூல் பண்ணி கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனை வந்து தெளிவாக வசூல் பண்ணுறதுக்கு அரசு துறை அதிகாரிகள் செயல்படுறாங்க ஒழிய, அரசு துறை திட்டங்களை வந்து இங்கே ஒன்றும் கிடையாது. அரசு திட்டங்கள் சொல்லி கொள்வது போல் திட்டங்கள் எதுவும் கிடையாது. இன்றைக்கி இந்த திட்டம் ஸ்பெசிஃபிக்காக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சி ஒரு மக்கள் ஏற்றுக்கூடாது ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். உடவியலாளராக நான் உங்கள் பார்வைகளை கேட்குறேன்னா, எந்த ஒரு விஷயம் திட்டங்களாவது மக்கள் மத்தியில் எழுச்சி பெற்ற திட்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். பெண்கள் விஷயத்தில் தான் சார் பெண்களே எதிர்பார்க்காங்களே, நான் தான் போய் ஃபீல்டில் போய் களத்தில் ஆய்வு பண்ணிட்டு வரேனே. சார் பெண்களுக்கு வந்து நீங்கள் ஆதரிக்குன்னு சொல்கிறீங்களா வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி குடும்ப பெண்கள் வாக்காளர் இருக்காங்க. அந்த 2 கோடி பேருக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கோமா இல்லையா? அதான் சார், தகுதியான பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறது, முருகிற போகிற சுத்துற கதை விநாயகரை மாதிரி சைட்டாக சொல்லணும். நீங்கள் வந்து அழப்பில் என்ன இருக்கோ அதுதான். நீங்கள் வந்து அன்னைக்கு ஜெயிக்கின்றதுக்காக சொல்லப்பட்ட செய்தியை ஒழியா, ஆனால் நடைமுறையில் விஷயங்கள் வேறு. ஸோ இந்த இது வந்து போலியாக இருப்பதனால அடுத்தக்கட்ட மக்கள் வாக்களிப்பாங்களா? சார் ஏமாந்துட்டே இருக்க முடியாது. இன்றைக்கி சோசியல் மீடியா சமூக இதெல்லாம் வளர்ந்து போயிருக்கு. இன்றைக்கி உடனே செய்தி வந்து கிராமத்தில் கூட வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு சாதாரண கலக்கட்டை, நான் ஒரு தோட்டத்தில் போகிறேன் கலக்காய் பிடிங்கிட்டே இன்ஸ்டாகிராம் போடுவோம் ஒரு பெண்ணு, அந்தளவுக்கு டெக்னிக்கல் வந்து வளர்ந்து போடுச்சு. இன்றைக்கி கீழ் மட்டும் போயிருக்கு. எடுத்துக்க சும்மா சாம்பிள் சொல்கிறேங்க, ஒரு கலக்காய் பிரிச்சுட்டு இருக்குது, அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ் எடுத்து போடுது, இன்ஸ்டாகிராம் போடுது, இன்றைக்கி சமூகத்தில் வளர்ந்துருக்குல்ல. அப்படின்னு சொல்ல இன்னும் மக்கள் வந்து இன்னும் விவரம் இல்லாமல் இருக்காங்க, இன்னும் அறிவு இல்லாமல் அரசியல் அறிவு இல்லாமல் இருக்காங்க. வள்ளுவர் எப்பொருள் யார் ரூபாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறின் வள்ளுவர் சொல்லியிருக்கிற அதுபோல் இன்றைக்கு அரசியல் அறிவு மக்கள் முதலில் வந்து விட்டது, விஞ்ஞானம் கையில் புகுந்து விட்டது. அதனால் இன்றைக்கு அரசியலில் இருக்கிற எப்படியாப்பட்டவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்கள் சிந்திக்கக்கூடிய தன்மை மக்கள் முதலில் உருவாக்கி விட்டது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சருக்கு போன ஊழல் லிஸ்ட்டில் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போது பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து அவங்களோட எதிர்கட்சியோட ஆளுங்கட்சியோட ஊழலை வச்சிருக்கேன், நான் போய் ஆளுநர்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி யார்கிட்ட கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. அது கொடுத்தா எனக்கு வருதுன்னா தாராளமாக கொடுக்க தயார். ஆளுநர் நடவடிக்கை தயாரா, உள்துறை அமைச்சர் நடவடிக்கை தயாரா, பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை தயாரா, நான் டேட்டா ஸ்கூல் நான் தான் தயார். அண்ணாமலையுடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வேண்டாம், நான் ஓப்பன் 1 பார்ட் தரேன் வச்சிருக்கேன். அப்டேட் வச்சிருக்கேன். கார்பரேட் கம்பெனி தான். அதான் சார் சந்தேகம். இப்போ எனக்கு ஒரு பர்சனல் கேள்வி, அது கேட்டுக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு அரசியல் யுக்தியை இல்லாத கட்சிகளும் கொடுக்கக்கூடியவர். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர் இது பண்ணுறாரு. அப்போ வந்து சும்மா பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு லாபம் நோக்கி பிசினஸ். ஆமாம், நான் வியாபாரம் தான் பண்ணுறேன். நீங்கள் வியாபாரம் தான் பண்ணுறேன். இப்போ யாருக்காவது வேலை பார்க்குறீங்களா? இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை பார்க்க கட்சி ஒருத்தரும் கிடையாது. அதில் வெளி மாநிலத்தில் இருப்பவங்க என் பிசினஸ்க்காக நான் அதை செய்கிறேன். ஸோ இங்கே வந்து திமுகவுடைய திருடர் முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் எனக்கு என்னென்ன தெரியும். என்ன சார் திருடர் முன்னேற்ற கழகம்? திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. திராவிடம் எங்கேருந்து வந்தது? ஏமாத்திட்டுருக்காங்க. இல்லை விளக்கம், மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லி ஏமாத்திட்டுருக்காங்க. அதை நம்பிட்டு இருக்கோம். பாவம், திமுகவின் இனிவரும் காலத்திற்கு இளைஞர்கள் சேருவது கிடையாது அந்த கட்சியில். இடையும் கீழே அதுவும் இல்லாமல்
அதாவது பெரும்பெரும் கட்சிகள் மதிமுக விடுதலைகள் அனைத்து கட்சிகளுக்கும் தொண்டர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டான். எல்லாமே காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டமாக இருக்க ஒழிய நிஜமாகவே கொள்கை கோட்பாட்டு அரசியல் அழிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பாக 2026 வந்து ஒரு மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் 2 ஆண்டு ஆட்சி கொடுத்த மக்களிடம் மதிப்பீடு ஏற்பட்டதில் திமுக அரசின் மீது வெறுப்பு உருவாகிவிட்டது. ஒரு மதிப்பெண் சொல்லுங்களேன், 100க்கு அப்படின்ற கிட்டத்தட்ட 55% மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. 100க்கு 55% மக்கள் வெறுப்பு இருக்காங்க. அது 5 ஆண்டு ஃபுல் பண்ணாமே 2 வருஷத்துல இந்த அளவுக்கு இருக்குன்னா உன்னை 3 வருஷம் கணக்கு பண்ணுங்க. அடுத்த முறை சால்ரா வந்து பிஜேபி பார்த்து கூட அமோகமா அடிச்சிடும். இதே போல போனா நம்ம பொதுவா நம்ம வந்து சர்வே எடுக்க போறோம் அப்படின்னா எதிர்ப்பு மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம், ஆதரவு நிலை யாருக்கு இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்கும். சார் இன்னொரு விஷயம், சர்வேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல்டில் போயிட்டு வந்து ஒரு நிறைய ஆங்கிள் இருக்கு சார். நீங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸோட அனலைஸ் பண்ணணும், அப்புறம் ஊடகவியல் சம்மந்தப்பட்ட விஷயம் அனலைஸ் பண்ணணும், அப்புறம் பப்ளிக் மக்களோட அனலைஸ் பண்ணணும், அப்புறம் வந்து மாணவர்கள் எல்லா அனைத்து தரப்பு மக்களையும் டேட்டாஸ் எடுக்கணும். எடுத்து மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் மத்திய அரசோட டேட்டாஸ் எடுக்கணும், தமிழர் அண்ணாமலைக்கு சார், அண்ணாமலைக்கு வந்து நீங்கள் நான் பிஜேபி ஆதரவு கிடையாது. குறிப்பாக வந்து நான் திராவிட சித்தாந்தம் உள்ளவன், குறிப்பாக கலைஞரை பாட்டு நான் அரசியலுக்கு ஆர்வம் கொண்டவன், கலைஞர் பற்று கொண்டவன். பள்ளிக்கூடத்துலேயே நான் திமுக மாணவர் உருவாக்கப்பட்டவன், இன்றைக்கு இந்த ஊடகத்தில் பதிவு பண்ணுறேன். அதில் டேட்டாஸ் கூட என்கிட்ட இருக்குது. நான் சான்றெல்லாம் பேச மாட்டேன். திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல் ஆதாரத்தோடு தான் நான் பேசுவேன். ஏன்னா நான் வழக்கறிஞரும் கூட, ஆய்வாளர் வழக்கறிஞர் இருப்பதனால் என்னை நான் விளம்பரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. ஆகவே இன்றைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நல்ல ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. காரணம் என்ன சொன்னால், திமுக அதிமுக மீதான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி போது மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குற சூழ்நிலை இருக்கிற போது அதிமுகவும் பார்த்தாச்சு, திமுகவும் பார்த்தாச்சு. அப்புறம் மாற்று வந்து என்ன இவங்க என்னன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன கட்டமைப்பு இதை ஒழுங்குபடுத்திட்டு இப்போ திமுக வந்து அழிக்க பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அரசியல் புரிதல் இல்லாமல் சில பேர் இருக்காங்க, வாக்காளர் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் வந்து புரிதலை கொண்டு வரணும். இந்த ஈடி ரெய்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடப்பட்ட வழக்கல்ல, இந்தக்கான விஷயங்களை வந்து பிஜேபி கையாளுவது குறைவாக இருக்குது. இடி வந்து இந்த வழக்கெல்லாம் வந்து முந்தைய காலத்தில் போடப்பட்ட வழக்கு, செந்தில் பாலாஜி நாங்கள் பழி வாங்கவில்லை, திமுக போடப்பட்ட வழக்கு. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் கரூரிலே எவ்வளவு பேசப்பட்டிருக்கார், அந்த காட்சிகள்லாம் எடுத்து போட்டு உண்மையிலே ஐடிவிங்கெல்லாம் செயல்படுதா செயல்படல எனக்கு தெரியல. பிஜேபியுடைய ஐடிவிங்கெல்லாம் உண்மையிலே எனக்கு தெரியலைங்க. ஸோ நிறைய வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் தான் காரணமாக தான் இன்னைக்கு வந்து கண்ணு என்ற கண்ணு உள்ள இருக்க ஏன் கண்ணு உள்ள இருக்கின்ற மாதிரி செந்தில் பாலாஜி ஏன் கண்ணு உள்ள இருக்கின்ற விளக்கத்தை வந்து சொல்ல வேண்டியது தவறு இருக்காங்க பிஜேபி. இது எல்லாம் மக்கள் முதல் எளிதாக கொண்டு வரும்போது ஓ இவங்க பழி வாங்கலை, இவங்க முன்னாடி செய்த தவறுக்காக தான் இன்றைக்கு அனுபவிக்கிறான்ற விஷயத்தை கொண்டு போகணும். கொண்டு போகிற தவறுக்கிறாங்க பிஜேபி, தவறு விடுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு இமேஜ் உருவாயிருக்கு. அதாவது நான் ஆய்வாளராக பார்க்குற போது 10 ஆண்டு இல்லாமல் இப்போது பிஜேபிக்கான ஒரு இமேஜ் வந்து உருவாயிருக்கு. அதேமாதிரி இந்தியா கூட்டணி அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணிக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எந்தளவுக்கு வந்து வெற்றி கூட்டணி அமையன்று சொல்ல முடியாது. ஏன் காரணம், பிரதமர் வேட்பாளர் யாருனே இதுவரையும் அவங்களுக்குள்ள ஒற்றுமில்லை. இதில் மம்தா பானர்ஜிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குமே குளறுபடி நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி நிதிஷ் வந்து எந்தளவுக்கு வந்து இது பண்ணுவார்னு தெரியாது. ஒன்று, திருவாரூர் நடைபெற்ற கலைஞர் அரங்கத்துக்கு ஏன் நிதிஷ் வரவில்லை, நிதிஷ்குமார் ஏன் வரல, அதுக்கான அரசியல் புரிதல் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த நேரம் தான் இங்கே தமிழ்நாட்டில் இடி ரைடு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு தான். அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு போனால் அவருக்கு என்ன பாதிப்புன்றதை நிதிஷ்குமார் தெரியும். ஏன் வரல, உடல்நிலைகள்லாம் கிடையவே கிடையாது. ஸோ மிகப்பெரிய அரசியல் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது, அனைவரும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த கூட்டணி எந்தளவுக்கு மெகா கூட்டணியை வெற்றி பெறணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ திமுக தமிழ்நாட்டில் வர பாராளுமன்ற கட்சியில் 40 பெற முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். இப்போ எதிர்ப்பு இருக்கிற போது ரெண்டு பேருக்கு நான் சமபல போட்டி வருகிற போது ஒரு 3% 4% டிஃப்ரெண்ட்டாக முடிவு செய்யணும். அப்படி இருக்கிற ஆட்டோமேட்டிக் அந்த எதிர்ப்பு வாக்கள் போகிறபோது ஆட்டோமேட்டிக் வச்சுருவாங்களே, எப்படி நீங்கள் வந்து 40 வெற்றி பெற முடியும்? ஸோ இப்படி இந்தியா லெவலில் இருக்கிற போது மைனஸ் உங்களுக்கு சீட் குறையுதில்லை.
ஸோ குறையும் போது எப்படி நீங்கள் ஆட்சி பிடிப்பீங்க? அப்போது ஈடி கூட்டணி மத்திய அரசு சொல்லப்படுறாங்க, நீங்கள் வந்து வருமானத்துறை ஈடுபட்டாங்க, இந்த அத்தனை பேருமே ஈடியில் மாட்டப்பட்டவங்க தானே. இன்றைக்கி தெலுங்கானா சந்திரசேகராவ மகவிட எதுக்கு மாட்டினாங்க? அவள் தப்பு பண்ணாமல் மாட்டிக்கிட்டாங்க, ஒட்டும் போது அதை மறைக்கிறாங்க. நாங்கள் உத்தமர்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமராக சொல்லுங்கள் அப்படின் போது அத்தனை உத்தமர்ன்றாங்க. ஆனால் ஏன் எதுக்காக ஈடி ரைட் வருது? அமலாக்கத்துறை சாதாரணமாக வருகிறது, தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் வரும். ஆனால் உடனே நடித்த தக்காளி சட்னி அடித்த ரத்தன்ற மாதிரி இதை வந்து அவங்க திணிக்க பார்க்குறாங்க, தப்பாக மறைக்க பார்க்குறாங்க ஒழிய. ஆனால் இவர்கள் தவறு செய்தவர்கள் தான் என்பதை காலம் பதில் சொல்லும். ஆனவே மக்களை ஏமாற்றி கொண்டு விட்டுட்டு ஜனநாயக நாடு மக்கள் வந்து இந்த குடும்ப அரசியலுக்கு வந்து முற்றுப்புளிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஒரு குடும்பம் மட்டுமே வசூலித்து கொண்டிருக்கும். இப்போ துரைமுருகனா துரைமுருகன் சாகர் வரையும் அந்த ஆள் மட்டும் தான் வசூல் பண்ணி சம்பாதிப்பான், பொன்முடினா பொன்முடி சாகர் வரையும் அந்த ஆள் தான். இன்றைக்கெல்லாம் அவங்களாம் 8000 கோடி எங்கே வந்துச்சு? உழைச்சா சமாளிச்சாங்க, ஏவாவல் உழைச்சா சமாளிச்சாரு, இருக்க சிந்திர போல உழைச்சா சமாளிச்சாரு, மக்களுக்காக உழைச்சாங்களா? அதாவது இந்த நாட்டில் உண்மையிலேயே பாவம், இந்த நாடு நாட்டு மக்களும் அந்த காலத்தில் சொன்ன நாசமாக போட்டுன்னு, அது மாதிரி நாடு நாட்டு மக்கள் நாசப்பட்டு நினைக்கிற கூட்டம் இன்றைக்கி நான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த நிலைமை போச்சுன்னா இன்றைக்கி 6 லட்சம் கோடி கடன் இருக்குது, 11 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி கடன் ஆகி தமிழ்நாட்டு மக்கள் தெருவில் ஓரளவுக்கு ஆகிடும். மிகப்பெரிய ஒரு புரட்சி நம்ம நாட்டில் வெடிக்கக்கூடிய சூழ்நில உருவாயிடும் இதே நிலைமை சொன்னால். ஏன்னா இப்போயே வந்து 6 லட்சம் கோடி கடன்னா இன்னும் வந்து இந்த கவர்மெண்ட் முடித்தில 11 லட்சம் கோடி கடன் ஆகும், இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் கோடி சுற்றிடுவாங்க. சுற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கடன் சுமை அதிகமாக வரும்போது மக்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும்? எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்களுடைய நிலைமை இருக்கிறப்போ எப்படி அரசியல் புரட்சி வெடிக்காமல் இருக்கும்? கட்டாயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அடித்து வெடிக்கும். ஏன்னா இன்றைக்கி விலைவாசி உள்ள கட்டுப்படுத்த முடியல, இன்றைக்கி ரேஷன் பொருட்கள் ஒழுங்காக கொடுக்குறதில்ல, குடிநீர் பிரச்சனை, மின்சார கட்டு, ஒட்டு மொத்தமும் இன்றைக்கி அரசுக்கு எதிர்ப்பாக ஒரு களம் உருவாடிச்சு. இன்றைக்கி பால் விலை ஏறி போச்சு, ஆவின் பால் விலை ஏறி போச்சு. இந்த அரசுக்கு எது நல்ல திட்டம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ மக்கள் மீது எப்படி வெறுப்பு வராது? இந்த அரசுமே வெறுப்பு வரனா மக்கள் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு கலைஞர் அவர்கள் தான் இலவச அரிசி கொடுத்தார். இன்றைக்கி இலவச அரிசியும் போய் ஒழுங்காக சேரல. சரி, வேளாண்மைக்கான திட்டங்கள் என்ன? ஒன்றும் கிடையாது. தொழிலாளர்களுக்கான திட்டம் ஒன்றும் கிடையாது. மாணவர்களுடைய திட்டம்னா ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து ஃபேக்காக தான். மீனவர்களுக்கான திட்டம் இருக்கே சார், கலைஞர் செலவு வைக்கிறது, எது செலவு வச்சா பாசி இருக்கும், பாசியில் மீன் திங்கும், நாங்கள் மீன் பிடிப்போம். அதாவது கலந்து செலவு வைக்கிற சிஸ்டத்தெல்லாம் விட்டுருணும். அம்பேத்கர் சிலர் இருக்குது, அண்ணா சிலர் இருக்குது, பெரியார் சிலர் இருக்குது, எல்லா சிலர் இருக்குது. காக்கா பெண்ணு அந்த அவங்க பிறந்தால வந்தால் மட்டும்தான் கழுவிட்டு மாலை போடுறாங்க, அதுக்கடுத்து கண்டது கூட இல்லை. இந்த சில அரசியலை விட்டுருணும். இன்றைக்கி விஞ்ஞான உலகம் மாறிவிட்ட உலகம், கையிலே கலைபேசி வந்து விட்டது, விஞ்ஞானம் கையிலே வந்து விட்டது. இன்றைய காலகட்டத்தில் கலைஞருக்கு சிலை வச்சா என்ன வைக்காட்டினா சோறு கிடைக்க போதா? சார், அவங்களும் விஞ்ஞான கட்சி தானே சத்தியம் சார். விஞ்ஞான ஊழல் கட்சி, ஊழல்னு சொல்ல மாட்டேன், கலெக்ஷன் கமிஷன் கட்சி. நான் சமீபத்தில் வர பேட்டிலாம் சொல்கிறேன், கலெக்ஷன் கமிஷன் கட்சி தெளிவாக வசூலிக்க ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்றம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது நல்ல முதல்வர், நல்ல முதலுடைய புதல்வர், நல்ல புதல்வர். ஆனால் மற்ற ஒட்டுமொத்த துறையில் இருக்கிற துறைகளை இவர்கள் கைவசமாக அதுக்கெல்லாம் ஆள் போட்டு வசூல் பண்ணுறாங்க. ஓ, இவங்க டைரக்டாக போகிறது, நாங்கள் இப்போ வாங்க மாட்டோம், இவர் தான் வாங்க. நாங்கள் மக்களுக்காக பாடுபடுகிறோம், நான் கைகூட்டு பெறுவதில்லை. உத்தமர் போல் நடிக்கின்ற கூட்டம். அதாவது நான் உண்மையிலே அரசியல் கண்டு வெக்கப்படுறேன், தமிழ்நாட்டு அரசியலை கண்டு உண்மையிலே வெக்கப்படுறேன். இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் வந்து போச்சுன்னா நாட்டினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஒரு இன்றைக்கி இன்றைக்கி பணப்புழக்கம் மக்கள் முதல்ல இல்லைங்க, கிராமப்புறம் நகர்ப்புறம் எல்லா தரப்பு மக்கள்கிட்ட பணப்புழக்கம் சுத்தமாக இல்லை, மொத்த பணமும் வெளிநாட்டுக்கு போகுது. அப்படி போச்சுன்னா எப்படிங்க உங்களுடைய சூழ்நிலை? இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேக்கெட்டில் பணம் இல்லைங்க, யாரை கேட்டாலும் பணம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? சுருண்டல், டிஜிட்டல் இந்தியா மாதிரி சுருண்டல். சுருண்டல் எப்படின்னா இப்போ இந்தோனேஷியாவில் அவாலா மூலமாக செட்டில் ஆகுது, லண்டனில் செட்டில் ஆகுது, சிங்கப்பூர் செட்டில் ஆகுது. சரி, இந்த 2 ஆண்டு ஆட்சியத்தில் 8000 கோடி வந்து தமிழ்நாட்டில் முதலீட்டு கட்டிடம் கட்டப்பட்டு இந்த இடத்துல 1000 கோடி வந்து முதலீடு நடந்துச்சுன்னு ஒன்று காட்சி சொல்லுங்கள். இப்போ தான் சார் துபாய் போயிட்டு வந்திருக்காரு, துபாய் போயிட்டு வந்திருக்காரு, கொண்டு வருவார் சார், துபாய் போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே வரப்பட்ட பணம் மறுபடியும் வேறத்தில் வரும். ஓ, இன்றைக்கி எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் லண்டன்லேயோ ஹாங்காங்கிலேயோ துபாயிலேயோ சிங்கப்பூர்லேயோ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தாய்லாந்துலேயோ மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டாங்க. துரைமுருகன மாதிரி துபாயில் மிகப்பெரிய வியாபாரி யாரும் கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கு அதெல்லாம் தெரியுதா இல்லையா சொல்லணும், இதன் ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன். மிகப்பெரிய கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்லையும் இந்த அரசு ஈடுபட்டு இருக்கிறது. விழித்து கொள்ளுங்கள், மக்களுடைய சுரண்டலாக அரசாக இருக்கிறது. இதே நிலை சொன்னால் மக்களுடைய புரட்சி ஏற்படும் நிலைமை உருவாகிவிடும். நிறைவே ஒரு கேள்வி சார், இப்போ வந்து அதிமுக ஆட்சிக்கு வரத்துக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு, அந்த ஐடியா தான் அந்த 1000 ரூபா பெண்களுக்கு 1000 ரூபா. அவர் ஒரு ஐடியா கொடுத்தார். எப்படின்னா கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு அப்படி போயிடுவார், அன்னாரி வாழத்துக்கு போனீங்கன்னா இப்படி போய் அப்படி போயிடுவார். ஒரே ஐடியா, வாஸ்துக்காரன் இப்படி போய் திட்டம் இப்படி வாங்க. இந்த ஐடியா கொடுத்தாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. அன்னாரி வாழ நீங்கள் வேணால் ஊடகவியலாக போய் பாருங்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் போன வழியே திரும்பி வருவார். வாஸ்து சொல்லி கொடுத்தார், நீங்கள் வந்து அரசியல் யுத்தியை கொடுத்தான்னு சொல்லக்கூடாது, நான் ஏற்றுக்க மாட்டேன். அரசு யுத்தி ஓப்பலராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஜாதகம் பார்த்தாங்க. இப்போ இல்லாட்டி ஏன் ஸ்டாலின் அவர்கள் இப்படி போய் அப்படி வர வேண்டியதானே? ஏன் போன வழியே திரும்பி வர்றாரு? நீங்கள் போய் செக்அப் பண்ணலாம். அப்படி நடக்குது சார், போய் செக்அப் பண்ணிங்க. அறிவாளத்து கலைஞர் போயிட்டு அங்கே நிற்பார், இன்றைக்கி ஸ்டாலின் ஏன் எங்கே நிற்கிறாரு?
வாஸ்து கண்ணு வாஸ்து, அதை விட்டு விட்டு நீங்கள் வந்து தேர்தல் ஊற்றி வந்து கூட்டான்னு சொல்லி அசியப்பட்டார். இவ்வளோ வாஸ்தாக இருந்தாலும் காலையில் விடிய காலையில் ஈடி வந்து வாசல் நிற்கிறாங்களே சார். அது செய்து தவறுகள் தவறுகள். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சிக்கு நான் அந்த ஐடியா கொடுத்தா அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னா எந்த மாதிரி ஐடியா சார் கொடுப்பீங்க? அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான ஐடியா கொடுப்பேன். அது வியாபார இதில் செய்வேன். வியாபாரி அது வியாபாரம், சமுதாய நோக்கம் பேர் வியாபாரம். அதில் நான் வியாபாரியாக இருப்பேன், நான் பிழைக்க வேண்டும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி தொடர்